கமல்ஹாசன் ஆக்டிங்ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ற விக்ரம் படத்தை பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லோகேஷ் டைரக்ட் பண்ண கைதி மாஸ்டர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா செம்ம ஹிட். சோ விக்ரம் படத்துக்காக எல்லாரும் வந்து பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைட்டில் டீசரே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடுச்சு. தென் விக்ரம் படத்தை கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. உலக நாயகன் வேற இப்போ பிக் பாஸ்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. சோ எப்போ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்தல் நின்னாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங் எல்லாம் வந்து பண்ணாம இருந்தாங்க. இப்போ வந்து பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. சோ எப்போ வந்து முடிஞ்சு விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. இதனால வந்து ரொம்பவே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த படத்துல விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், அப்புறம் காளிதாஸ் சொல்லிட்டு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இதனாலவே பாத்தீங்கன்னா இன்னும் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு தான் சொல்லணும். படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்லயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ். இன்னும் கொஞ்ச நாள்ல படத்தோட அப்டேட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்டேட் பண்றாங்களோ இல்லையோ, டெய்லி சோசியல் மீடியால ஏதாவது அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. அது என்னன்னா விக்ரம் படத்துல ஃபஹத் ஃபாசில் அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் வந்து வில்லனா நடிச்சிட்டு இருக்காங்களாம். ஃபஹத் ஃபாசில் வந்து அஜித் குமார் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து வில்லனா ஆக்ட் பண்றாராம். விஜய் சேதுபதி வந்து சூழ கருப்புங்கிற கேரக்டர்ல வந்து வில்லனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காராம். இதனால இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து செம்ம கடுப்புல இருக்காராம். படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லாம சீக்ரெட்டா இருந்துட்டு இருக்கிறப்போ எப்படி நியூஸ் வந்து வெளில போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காராம். இதனால லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காராம். பட் இன்னும் கொஞ்ச நாள விக்ரம் படத்தோட அப்டேட் வந்து அபிஷியலா வரப்போதான். நீங்க விக்ரம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம கமல்ஹாசன் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. பத்தல பத்தலன்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த சாங் வந்து பயங்கர குத்துப்பாட்டு. அண்ட் இந்த சாங்க்கு சாண்டி மாஸ்டர் தான் வந்து கோரியோ பண்ணிருக்காராம். கமல்ஹாசன் வந்து இந்த பாட்டுக்கு செம்ம குத்தாட்டம் போட்டிருக்காரா. ஆண்டவர் பிளஸ் சாண்டி மாஸ்டர் பிளஸ் குத்துப்பாட்டு பிளஸ் அனிருத் மியூசிக், இந்த காம்பினேஷன் கேட்டாலே வேற லெவல்ல இருக்கல. சோ நவம்பர் 7th அன்னைக்கு கமல்ஹாசன் பர்த்டே அப்போ இந்த சாங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாங் மட்டும் ஆண்டவர் பர்த்டே அன்னைக்கு வந்துச்சுன்னா கமல்ஹாசன் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய ட்ரீட் தான் சொல்லணும். அப்புறம் வெற்றிமாறன் வந்து சூரிய உச்சி டிரெக்ட் பண்ற விடுதலை படத்தோட ஒர்க் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பா வாடி வாசன் தான் டிரெக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதனால சூர்யா ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவலா இருந்தாங்க. ஆனா வெற்றிமாறன் வந்து விடுதலை படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் வச்சு டிரெக்ட் பண்ண போறாராம். வெற்றிமாறனோட கதை வந்து ரொம்ப பிடிச்சு போய் கமல்ஹாசன் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாராம். சோ இந்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ விக்ரம் இந்தியன் 2 சொல்லிட்டு அவரோட படத்துக்கு எல்லாரும் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கும். சோ நீங்க வெற்றிமாறன் பிளஸ் கமல்ஹாசனோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம FDFS சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.